ஆறாம் தேதி நடைபெறவிருக்கிற அந்த யாத்திரை என்பது முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்திற்காக வன்முறைக்கு வித்திடக்கூடிய வகையில் மதம் சார்ந்த வெறுப்பு அரசியலை விதைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். தமிழை தேசிய மொழியாக்க சொல்லியோ ஆட்சி மொழியாக்க சொல்லியோ அவர்கள் போராடப் போவதில்லை. அயல் மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டில் ஏராளமானவர்கள் வேலைக்கு வருகிறார்கள். அனைத்து பொதுத்துறைகளில் மட்டுமல்ல, ரயில்வே, வங்கி, ஆவடி தாங்கி தொழிற்சாலை, கல்பாக்கம், கூடங்குளம் போன்ற அணுமின் உலைகள், நெய்வேலி போன்ற பொதுத்துறைகள் என்று எல்லா களங்களிலும் இறங்கிய அவர்கள் இப்போது தமிழர்களின் வேலை வாய்ப்பை பறிக்கிற முயற்சியில் ஈடுபடுவதைப் போல இப்போது முருகனின் வேலையையும் பறிக்க முயற்சிக்கிறார்கள். இது இனிமேல் மிகப்பெரிய அளவில் தமிழர்களை பாதிக்க செய்யும், தமிழ் மண்ணை பாதிக்க செய்யும். இது வேல் யாத்திரையாக இருக்காது, வேத யாத்திரையாகத்தான் முடியும். இது அமைதியான ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்லாது. குஜராத்திலே, உத்தரப்பிரதேசத்திலே எப்படி சாதி அடிப்படையிலே, மத அடிப்படையிலே வன்முறைக்கு வித்திட்டார்களோ அதை போல வன்முறைக்கு வித்திட திட்டம் தீட்டி வருகிறார்கள். முன்கூட்டியே எங்கள் ஊர்வலத்தில் வன்முறையை தூண்ட முயற்சிப்பார்கள் என்று சொல்லுவதே அவர்கள் தாங்கள் வன்முறைக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை அறிவிக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டில் காவல்துறையினரால் தேடப்படக்கூடிய அத்தனை குற்றவாளிகளும் பாரதிய ஜனதா கட்சியில் வெளிப்படையாக போய் சேருகிறார்கள். இணைப்பு விழாவுக்கு வரும்போதே காவல்துறையை கண்டு ஓட்டம் பிடிக்கிற ரவுடிகள் தான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்க்கப்படுகிறார்கள். ஆக காவல்துறையினரால் தேடப்படும் குற்றவாளிகளும் காலாவதியான நடிகர் நடிகைகளும் அதிகாரிகளும் அந்த கட்சியிலே வந்து நாளுக்கு நாள் குவிந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை வைத்து தமிழ்நாட்டிலே வன்முறையை தூண்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதற்கு தமிழக அரசு இடம் கொடுக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இரண்டாவது நாளாக நாங்கள் துண்டறிக்கை விநியோகம் செய்கிறோம். அமைதியான முறையில் வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகளை கொடுக்கிறோம். நீதிமன்றத்தின் மூலம் முடிவு செய்யட்டும் என்று தமிழக அரசு காத்திருக்காமல் தமிழக அரசே இது குறித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். பெரியாரின் பெயரால், அண்ணாவின் பெயரால் ஆட்சிக்கு வந்தவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையாரின் ஆசியோடு ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் கொள்கை அடிப்படையில் இது குறித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். இதை இவர்கள் அனுமதித்தால் ஜெயலலிதா அம்மையாருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமே இவர்கள் துரோகம் செய்ததாக முடிந்துவிடும். அதேபோல அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு என்பதை ஜஸ்டிஸ் கலையரசின் குழு 10% என்றுதான் பரிந்துரைத்திருக்கிறது. எனவே தமிழக அரசு 10% அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகிறோம். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்வதற்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியதோடு இல்லாமல், ஆளுநரின் ஒப்புதலுக்கு காத்திருக்காமல் அவர்களை நிரந்தர பரோலிலாவது விடுவிக்க வேண்டும். நிரந்தரமான பரோல், என்றைக்கு அரசு கொள்கை எடுக்கிறதோ அதுவரையில், கொள்கை முடிவு எடுக்கிறதோ அதுவரையில் அவர்கள் நிரந்தரமான பரோலில் விடுதலை செய்ய வேண்டும், அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2-1 நாட்களில் 7.5% 10% உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியும், அகில இந்திய கோட்டா 15% மத்திய அரசுக்கு மருத்துவ கல்வியில் 15% வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும். 15% இடஒதுக்கீடு மருத்துவ கல்வியில் மத்திய அரசுக்கு தரக்கூடாது, அது வாலண்டரி தான், மேண்டேட்டரி அல்ல. அந்த கோரிக்கை. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% 10% உயர்த்த வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி விரைவில் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய அளவில் நடைபெறும். பாஜக நடத்தக்கூடிய இந்த வேல் யாத்திரை பல்வேறு மாவட்டங்களை கடந்து போகும்போது இதுல மத்திய அமைச்சர்கள், பல மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருப்பதா தகவல் வருது. ஒருவேளை காவல்துறை இதுக்கு அனுமதி வழங்கலனாலும் இவங்க கலந்துக்கிறாங்கன்ற அடிப்படையில போய் பாதுகாப்போட செல்றதுக்கான தயாரில் அவங்க இருக்காங்க. அரசு அனுமதி மறுத்தாலே முதல் நாளே அது முடிவடைந்துவிடும். அரசு அனுமதி மறுத்தால் முதல் நாள் அவர்கள் அசம்பிள் ஆகும் போதே காவல்துறை அவர்களை கைது செய்யும். அதன் பிறகு அந்த பேரணி தொடராது. ஆகவே மத்திய அமைச்சர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. அரசு அனுமதித்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கையே இவர்கள் திசை மாற்றுவார்களே ஆனால் இது நாட்டுக்கு நல்லதல்ல, தமிழக மக்களுக்கு நல்லது. எதிர்கட்சிகளோட
ஜனநாயக நெறிமுறைப்படி என்ன செய்ய வேண்டும் அதை செய்வோம் மக்களுடைய ஒத்துழைப்போடு என்ன செய்ய வேண்டும் அதை செய்வோம் அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் எதை செய்ய முடியுமோ அதை செய்வோம் தேர்தல் நேரத்தில் நடத்தக்கூடிய பாஜக இதே நேரத்தில் பல்வேறு முருகன் கோவில்களில் இன்னமும் வழிபாட்டு குறைன்றது அங்க ஓடக்கூடிய மந்திரம் தமிழ் இல்லாம மற்ற மொழிகள் தான் இருக்கு இத பற்றி எதுவுமே கேட்காம இத முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் முழுக்க முழுக்க தேர்தல் அரசியல் நாடகம் இது தமிழ்நாட்டு மக்களை மத அடிப்படையிலே பிளவுபடுத்துவதற்கான ஒரு சதி முயற்சி இவர்கள் வேண்டுமானால் ஆறுபடை வீடுகளிலும் முருகன் உள்ள எல்லா தலங்களிலும் தமிழில் வழிபாடு செய்வதற்கு ஆணை பிறப்பிக்க முன்வருவார்களா ஏற்கனவே அப்படி ஒரு நிலை இருந்தது அந்த கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்கு இவர்கள் குரல் கொடுப்பார்களா சமூக நீதிக்காக போராடி இருக்கிறார்களா ஓபிசி மாணவர்களுக்கு 50 விழுக்காடு மருத்துவக் கல்வியில் வேண்டும் என்பது குறித்து கருத்து சொல்லியிருக்கிறார்களா அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு குறித்து கருத்து சொல்லியிருக்கிறார்களா வேறு ஏதாவது மொழி பிரச்சனை இனப்பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறார்களா சுற்றுச்சூழல் கல்வி பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறார்களா விவசாயிகள் பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கிறார்களா இவர்களுக்கு மதம் ஒன்றுதான் அரசியல் அதை வைத்து மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறார்கள் ஓபிசி சமூகத்திலே பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் 50 விழுக்காடு தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கேட்கிற போது ஏன் அதை அவர்கள் வழங்க முன்வரவில்லை ஆக உண்மையிலேயே ஓபிசி பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக இருந்து கொண்டு இந்துக்களே வாருங்கள் என்று ஆயுதத்தை கொடுக்க பார்க்கிறார்கள் வேலை கையிலே கொடுக்க பார்க்கிறார்கள் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் தான் வழிபாடு செய்ய வேண்டும் தமிழக அரசு தான் இது குறித்து அரசாணை பிறப்பிக்க வேண்டும் அவங்களுக்கு என்ன சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு அரசியல் வந்து மத அடிப்படையில் இந்துக்கள் இந்து அல்லாதவர்கள் அல்லது இந்துக்கள் இந்து விரோதிகள் அப்படின்னு பிளவுபடுத்த பார்க்கிறாங்க திமுகவில் இருக்கிற 95% பேர் இந்துக்கள் தான் இடதுசாரிகளில் 95% பேர் இந்துக்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 95% பேர் இந்துக்கள் தான் இவங்க எந்த இந்துக்களுக்காக போராடுகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் பார்சிகளுமா இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பவர்களும் 95-96% வந்து இந்துக்கள் தான் இருக்கிறார்கள் 99% என்று சொல்லலாம் அதாவது மக்கள் பிரச்சனைகளின் அடிப்படையில் எந்த கோரிக்கை வைத்தாலும் தவறில்லை ஜனநாயகபூர்வமாக நாம் வரவேற்கலாம் சமூக நீதிக்காக போராடுறாங்களா யாத்திரை போட்டும் நாம் வரவேற்கலாம் நாங்களே போய் அவங்களுக்கு வந்து சால்வை போட்டு வாழ்த்தி அனுப்பி வைக்கிறோம் சமூக நீதிக்கு யாத்திரை நடத்திட்டோம் தமிழ் மொழிக்கு யாத்திரை நடத்திட்டோம் தமிழ் மொழியை ஆறுபடை வீடுகளிலும் தமிழே ஆட்சி மொழியாக வேண்டும் அப்படின்னு யாத்திரை நடத்திட்டோம் நாங்கள் நேரடியாக வந்து அவங்கள வாழ்த்தி அனுப்புகிறோம் ஜேஎன்யூ என்கிற ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் அந்த பல்கலைக்கழகத்தில் மனுஸ்மிருதியை அந்த மாணவர்களே கொளுத்தியிருக்கிறார்கள் இது ஆங்கில நாளேடுகளில் பதிவாகி இருக்கிறது ஆகவே நாங்கள் எந்த ஒரு மதத்திற்கு எதிராகவும் அல்லது எந்த மதத்தை சார்ந்த பெண்களுக்கு எதிராகவும் அவதூறு பரப்பவில்லை யாரையும் கொச்சைப்படுத்தவில்லை தமிழ்நாட்டில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகவே மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகிற முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதற்கு துணை நிற்கக்கூடிய சங் பரிவார் அமைப்புகள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றன நான் ஒரு வெபினாரிலே பேசியதற்கு திமுக பதில் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் நான் பேசியதற்கு நான் தானே பொறுப்பாக முடியும் நான் தானே அதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் நான் பேசியதற்கு நான் தானே விடை சொல்ல வேண்டும் விளக்கம் சொல்ல வேண்டும் ஆனால் அவர்களுடைய அஜெண்டா நான் அல்ல அவருடைய இலக்கு நான் அல்ல எதிர்வரை இருக்கிற தேர்தலில் திமுக மற்றும் திமுக தலைமையிலான கூட்டணியை குறிவைத்து அவர்கள் திட்டமிட்டு வருகிறார்கள் சதித்திட்டம் தீட்டி வருகிறார்கள் ஆகவே எடுத்த எடுப்பிலேயே திமுக பதில் சொல்ல வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் இப்போது வேல் யாத்திரை என்று வருகிற 6ஆம் தேதி திருத்தணியில் இருந்து தொடங்குகிறார்கள் 1 மாத காலம் தமிழ்நாட்டில் அந்த பயணத்தை அவர்கள் மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு அரசியலின் போக்கை மடைமாற்றுகிற முயற்சி இத்தனை ஆண்டுகளாக பல 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான அரசியல்தான் முன்னெடுக்கப்பட்டது
மொழி உரிமை இன உரிமை அரசியல் தான் வெகுவாக பேசப்பட்டது உரையாடலுக்கு உட்படுத்தப்பட்டது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான முரண்பாடுகள் தான் இங்கே போராட்ட களங்களாக இருந்தன காவிரி நீர் பிரச்சனைக்காக போராட்டம் இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்று போராட்டம் ஷேல் மீத்தேன் போன்ற எரிவாயுக்களை எடுக்கக்கூடாது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியம் என்று சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான போராட்டம் ஜல்லிக்கட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்கிற பண்பாட்டு உரிமை போராட்டம் ஈழத் தமிழர்களுக்கு உரிமை வேண்டும் அவர்களுக்கு தனி ஈழம் வேண்டும் என்று ஈழத் தமிழர்களுக்கான போராட்டம் இப்படி மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான முரண்பாடுகளை பேசுகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் இருந்தது இருக்கிறது இதை முற்றாக மடைமாற்றம் செய்து திசை மாற்றி இதன் திசைவழி போக்கையை மாற்றி மதம் சார்ந்த ஒரு அரசியலை பேசக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா மற்றும் அதன் தலைமையிலான சங் பரிவார் அமைப்புகள் முயற்சி செய்கின்றன இது மிகவும் ஆபத்தானது இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் அல்லது இந்துக்கள் இந்து விரோதிகள் என்கிற பெயரில் தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்த முயற்சிக்கிறார்கள் தமிழ் கடவுள் முருகனுக்கு இவர்கள் வடமொழி கலாச்சாரத்தை திணித்து அதையும் உள்வாங்கி செறிப்பதற்கு விழுங்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் இதுவரையில் பண்பாட்டு விழாக்கள் நடைபெற்று வருகின்றன இவர்கள் விநாயகரை உள்வாங்கியதைப் போல முருகனையும் உள்வாங்க துடிக்கிறார்கள் சைவம் வைணவம் என்பது தமிழ் சைவம் வேறு தமிழ் வைணவம் வேறு தமிழ் சைவமும் தமிழ் வைணவமும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன இந்தியாவில் சமஸ்கிருதம் தான் தேவ பாஷை அதுதான் கடவுளுக்கு புரியும் மொழி என்றெல்லாம் சொல்லப்பட்ட காலத்திலேயே அன்பு அது அழகு தமிழில் திருமாலுக்கு பாசுரம் பாடியிருக்கிறார்கள் சிவனுக்கு தேவாரம் போன்ற திருமுறைகளை பாடியிருக்கிறார்கள் பக்தி இலக்கியம் தமிழ்நாட்டிலே தமிழ் அடிப்படையிலேயே வளர்ந்திருக்கிறது எனவே தமிழ் கலாச்சாரத்துடன் கூடிய ஆன்மீகம்தான் தமிழ்நாட்டிலே நீண்ட நெடுங்காலமாக பாதுகாப்போடு இருந்திருக்கிறது இப்போது பிஜேபி உள்ளே நுழைவதன் மூலம் ஆன்மீகத்திலும் வடவர் ஆதிக்கம் வடமொழி கலாச்சாரம் வேத கருத்துக்களின் ஆதிக்கம் நிலைநாட்டப்படும் தமிழ் கலாச்சாரம் விழுங்கப்படும் ஆகவே தமிழக அரசு அதிமுக அரசு இந்த வேல் யாத்திரை என்கிற பெயரால் ஒரு வேத யாத்திரையை நடத்த முயற்சிக்கிறார்கள் இந்த மண்ணில் வடநாட்டு கலாச்சாரத்தை வடநாட்டு வைணவ கலாச்சாரத்தை இங்கே திணிக்க முயற்சிக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டில் உள்ள சைவ கலாச்சாரத்திற்கு எதிராக தமிழ் வைணவ கலாச்சாரத்திற்கு எதிராக ஆன்மீகத்தை சீர்குலைக்கும் முயற்சி இதை தொடக்கத்திலேயே தமிழக அரசு விழித்து கொண்டு இதை தடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு அதிமுக செய்த மிகப்பெரிய துரோகமாக முடியும் அவங்க கட்சியே மறந்து அப்படி சொல்லிருக்காங்க நினைக்கிறேன் தமிழக அரசு பொறுத்தவரையில் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் செயலிழந்து இருக்கிறது என்பதுதான் ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இது முடங்கி கிடக்கிறது மத்திய அரசின் விருப்பப்படி செயல்படக்கூடிய ஒரு அரசாகவே இந்த அரசு இருக்கிறது என்பதுதான் வேதனைக்குரியது சுதந்திரமாக முடிவெடுக்க வேண்டும் எப்படி 7.5% ஒரு அரசாணை வெளியிடக்கூடிய துணிச்சலை பெற்றிருந்ததோ அப்படி துணிவாக அதிமுக அரசு செயல்பட முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம்